சீ ஆஃப் ஸ்ரீலங்க கடற்பரப்பில் அத்துமூறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்கள் பயணித்த ஒரு விசைப்படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஊர்காவற்றுறை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். 4 இந்திய மீனவர்களை இதில் வரும் 8 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து 265 மீனவர்கள் அவர்களின் 38 படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே இந்திய மீனவ படகு விபத்துக்குள்ளானதில் காணாமற் போன மீனவர் குறித்து கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரியவிடம் நாம் வினவினோம். கடல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் கடற்படை அதிகாரிகளிடமும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவோரிடமும் மீனவர் குறித்து தெரியப்படுத்தியுள்ளதாகவும் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறின் அது தொடர்பில் தெரியப்படுத்துவதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். இந்திய மீனவ படகு கடந்த வியாழக்கிழமை விபத்துக்குள்ளானதில் ஒரு மீனவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவரை கடற்படையினர் காப்பாற்றியிருந்தனர். இந்திய மீனவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரியும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆரம்பித்த கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. இதனிடையே அக்கறை பற்று சின்னப்பாலம் முனையைச் சேர்ந்த IL இர்ஃபான் என்பவரை நேற்று முன்தினம் நடுக்கடலில் தத்தளித்த நிலையில் இந்திய மீனவர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். அட்டாளச்சேனை கப்பலடி மீனவர் துறையிலிருந்து கடந்த மாதம் 12 திகதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சிறிய ஆழ்கடல் பகுதிக்கு சென்ற நிலையில் படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் படகு கடலில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. மீன்பிடி படகில் சின்னப்பாலம் முனையைச் சேர்ந்த இருவரை மீன்பிடிப்பதற்கு சென்றிருந்த நிலையில் ஒருவர் நாகப்பட்டினம் மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு ஓரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 7 மாசம் 12 வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு போகணும் கடலுக்கு. அடுத்த ஆண்டு காலையில் வளமையாக திரும்பி வரல. நான் நிறைய பேர் தேடி ஒரு முயற்சி செஞ்சான் ஒன்றுமே வாயுதே இல்லை, ஒரு தகவலும் இல்லை எங்களுக்கு. பிறகு நான் போகணும் 3 வெள்ளிக்கிழமை பிறகு தான் ஜிஎஸ்சி ஊடாக அவர் இருக்கிறதா எங்களை தெரிய வச்சாங்க. இந்தியாவில் இருக்காராம் என்று அவரை நியூஸ் தான் பார்த்து நாங்கள் இதுஞ்ச. இப்போ அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளையும் இல்லை, யாரும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இதுவும் இல்லை. அவர் கூடிய சீக்கிரம் எங்களோட வந்து சேரணும் என்று சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட உதவி கேட்கறோம்.